என்னாச்சு பெரிய தொழிலதிபர் ஐடியா இல்லாம கேள்விப்பட்டேன், என்ன விஷயம், எப்படி எப்படியா? ஆமா, ஏகப்பட்ட பிசினஸ், ரொம்ப பிஸி ஐட்டம்ல. கம்பெனி பேர் என்னாச்சு? ஸ்ரீ காபாஜி என்டர்பிரைசஸ்ல. என்னாச்சு, பெரிய தொழிலதிபருங்கிறீங்க, இன்னும் என்டர்பிரைசஸ்ல இருக்கீங்க, எப்ப பிரைவேட் லிமிடெட் ஆகுது? பிரைவேட் லிமிடெடா, அதாக்கி என்ன ஆக போகுதுல? அண்ணாச்சி, பிரைவேட் லிமிடெடுங்கிறது தான் நம்ம நாட்டில் தொழில் ஏதாவது நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான முதல் படியே. அப்படியா? பிரைவேட் லிமிடெட் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? அதுக்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா நம்மளை முதல்ல பதிவு பண்ணிக்கணும். பண்ணிடுவோம். அதுக்கு என்ன வேணும், அதுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்ல செஞ்சிடலாம். டாக்குமெண்ட்லாம் ரொம்ப சிம்பிள் தானாச்சு, சொல்லுங்க. நம்ம பிசினஸ் கன்சல்டன்டே இருக்காங்க, அவங்களே டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்க கவலையே பட வேண்டாம். டாக்குமெண்ட்லாம் ஓகே, அதான் நம்மளுக்கு என்ன லாபம்? என்ன இப்படி கேட்டீங்க? வங்கி அல்ல நமக்கு முன்னுரிமை கிடைக்கும். பிரைவேட் லிமிடெட் ஆக்கிட்டோம்னா நம்ம லெவலே வேற. என்னாச்சு, ஒரு தனி மரியாதை இருக்கும், எல்லாத்துலயும் நமக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. என்னாச்சு, அதுதான் பிரைவேட் லிமிடெட்டோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ சட்டத்திட்டங்களா ரொம்ப மாறிட்டு வந்துட்டு இருக்கு, அதனால சட்ட ரீதியா நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கு? சட்டத்துல பிரைவேட் லிமிடெட்டுக்குன்னு உள்ள சலுகைகள் நிறைய. என்னாச்சு, நீங்க போர்ட் ஆஃப் டைரக்டரெல்லாம் ஆயிடலாம், உங்க குடும்பத்துல ஒய்ஃபு தம்பி எல்லாம் வந்து நீங்க பார்ட்னரா சேர்த்துக்கலாம், உங்க பிசினஸ் அப்படியே உங்க குடும்பத்துக்கான சொத்தா மாறிடும். அப்படியா? பெரிய கம்பெனியா வளர்த்து விடலான்ற? பெரிய கம்பெனியா மட்டும் இல்ல அண்ணாச்சி, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கூட பார்ட்னர்ஷிப்ல கொண்டு வரலாம். என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல, வேற என்னெல்லாம் இருக்கு சொல்லு கேப்போம். நம்ம ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாத்துறதுனால இந்தியாவில எல்லா விதமான சலுகைகளோட ஒரு முழுமையான நிறுவனத்தை நடத்துறோங்கிற அடிப்படைக்குள்ள நுழைஞ்சிடலாம். வெறும் உரிமையாளரா தொழில் முனைவரா நம்ம எவ்வளவு நாளைக்குதான் இருக்கிறது? உங்களையும் நாங்க ஒரு பெரிய கம்பெனியோட டைரக்டரா எம்டியா பாக்க வேணாமா? சொல்லிட்டல, உடனே பிரைவேட் லிமிடெட் மாத்திடுவோம். கூப்பிட போன பாட என்ன கம்பெனி படுத்தா? யா வக்கீல் பிசினஸ் கன்சல்டன்ஸ். என்னச்சு, உங்களுக்கு இது சம்பந்தமா இருக்கிற அவ்வளவு கேள்வியும் அவங்களே கிளாரிஃபை பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்பாங்க, வேலைக்காரங்க சம்பளம் எப்படி பராமரிக்கிறது உட்பட எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கவலையே இல்லாம டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வெற்றி தானே? யா வக்கீல் பிசினஸ் கன்சல்டன்ஸ்.